Hi friends, this is your Sanam Shetty. So today is 75th day for Darshan inside Big Boss house. Congratulations Darshan, inga title win pannittu vaanga. You have my full support. So na neethu or interview kuduthirundhen behind woods ku. And the interview kudutha neram, it was a coincidence, and neethu vanda Big Boss episode la வனிதா வந்து ஷெரினை கன்ஃபர்ன் பண்ணி சனம் என்னோட பேர் மியூட் பண்ணுறாங்க சேனலில். ஸோ அவங்களோட இன்டர்வியூஸில் அந்த பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நீ வந்து தர்ஷனோட அஃபேர் வச்சுருக்கே அப்படின்னு கேட்டப்போ ஷெரின் வந்து அது ஹவு டேர் யூ கால் இட் அன் அஃபேர்னு சொல்லி ஒரு பெரிய சீன் ஆச்சு. ஃபுல் எபிசோடே அதை பற்றி போச்சு, அதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்ட் தர்ஷனுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர் யாருன்னு சொல்ல நான் விரும்பலை, அவங்களுக்கும் என்ன ரொம்ப நல்லா தெரியும். அவங்க வந்து நம்ம ரெண்டு பேரை பற்றியும் அவங்களுக்கு ரொம்ப முன்னாடியிலேருந்தே தெரியும். அவங்க வந்து எனக்கு உன்னோட இன்டர்வியூஸ்னால தான் வந்து உள்ளே தர்ஷனுக்கு கெட்டு பேர் வருது, உன்னோட இன்டர்வியூஸ் வச்சு தான் அவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. ஏன்னா நான் கொடுத்த ஒவ்வொரு இன்டர்வியூலேயும் நான் வந்து அது தர்ஷனுக்கு பூஸ்ட் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணியிருப்பேன் தவிர, அவங்க இமேஜ் பாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்லி எந்த வார்த்தையும் நான் வந்து பேசினது கிடையாது, நான் பேசவும் மாட்டேன். ஏன்னா தர்ஷன் ஷைன் ஆகணும், தர்ஷன் பெஸ்ட்டாக தான், தர்ஷனுக்கு எல்லாமே லைஃப்பில் கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் நிறைய விஷயம் செஞ்சுருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அவங்கள பார்த்து 3 வருஷத்தில் ஃபஸ்ட் டேலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த மினிட் வரைக்கும் நான் வந்து தர்ஷன் என்ன செஞ்சால் ஹெல்ப் ஆகும்னு சொல்லி தான் நான் வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நானே ஒரு ஆப்ஸ்டக்கலாக இருக்கேன் அவங்களோட ப்ராக்ரெஸ்க்குன்னு சொல்லும்போது, அண்ட் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கிறவங்க ஒரு நிறைய பேர் சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னோட ரிலேஷன்ஷிப் தர்ஷன் பற்றி நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அண்ட் நானும் முழுசாக ட்ரூத் சொல்ல முடியல, பிகாஸ் அவங்க வெளியில் வந்து அவங்க நிறைய விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். உங்களுக்கு அப்படியே உண்மை தெரியணும்னா என் ஃபேமிலி கேளுங்க, அவங்களுக்கு எல்லாமே உண்மை தெரியும். அப்படி இருக்கும்போது நான் வந்து ரொம்ப ஜோஃபியலாக ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி தான் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அவங்க பண்ண எந்த ஒரு விஷயத்துலேயும் நான் குறை சொல்லலை அவங்களுக்கு, அவங்க மேலே எனக்கு கோவம் எதுவுமே கிடையாது. பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் போடுற ஒவ்வொரு போன 75 நாளில் நான் போட்ட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நான் கொடுத்த ஒவ்வொரு இன்டர்வியூக்கும் எல்லாருமே கேட்குறது நம்ம தர்ஷன் கூட இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது. அண்ட் தர்ஷன் ஷெரின் பேர் தான் பெஸ்ட்டு பேர். நீ யூஆர் சோ ஃபேக், உனக்கு வந்து தர்ஷன், யூ டோன்ட் டிசர்வ் தர்ஷன் எப்படின்னு சொல்லி பெஸ்ட்டு லவ் ஸ்டோரி இன் பிக் பாஸ் ஹவுஸ் ஷெரின் தர்ஷன். ஸோ அவங்க ஷெரின் வந்து பேச மாட்டேன்னு சொன்னப்போ நீங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணீங்க, அவ்வளோ என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. நான் கொடுத்த இன்டர்வியூனால தான் அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகிட்டாங்கன்னு சொல்லி, அது லவ்வா ஃப்ரெண்ட்ஷிப்பா, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் அது எல்லாமே எனக்கு தெரியாது. எந்த ஒரு கேள்வியும் நான் கேட்க மாட்டேன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் என்ன ஒரு வில்லன் மாதிரி ஆக்கிட்டீங்க. ஸோ இப்போ வந்து என் கிட்டலேருந்து தர்ஷனை சேவ் பண்ணுறதா நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்கள, உங்களுக்கு இன்றைக்கி தான் தர்ஷன் தெரியும், எனக்கு 3 வருஷமாக தெரியும். அண்ட் உள்ளே இருக்கிறவங்களோட ஃபீலிங்ஸ் தான் உங்களுக்கு தெரியுது, ஏன்னா அவங்க பிக் பாஸில் இருக்காங்க, நான் பிக் பாஸில் இல்லை. ஸோ நான் எல்லாம் ஒரு மனுஷனாக உங்களுக்கு தெரியாது, இல்லை பிக் பாஸில் இருக்கிறவங்க தான் ஒரு அவங்களுக்கு தான் ஃபீலிங்ஸ் இருக்குது. நம்ம எல்லாம் ஃபேக், நம்ம எல்லாம் பப்ளிசிட்டிக்காக நிறைய விஷயம் பண்ணுறோம், இது தானே. தர்ஷன் பேர் வச்சு நான் பப்ளிசிட்டி தேடுறேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, எதுக்குமே நான் ரியாக்ட் பண்ணலை. சரி, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, ஷெரின் மேலே எனக்கு ஜெலஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்படியே வச்சுக்கோங்க, எல்லாமே நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். ஸோ இப்போது வந்து தர்ஷன் வெளியில் வந்து சனம் வேணுமா, ஷெரின் வேணுமா, சனம் கிட்ட எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லணுமா? வேண்டாம், அதுக்கு நெசசிட்டியே இல்லை. நான் உங்கள் லைஃப்பில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கலாக இருப்பேன்னு சொன்னால், இதுதான் எல்லாருமே ஃபீல் பண்ணுறீங்க. ஆடியன்ஸ் ஏன் இன்ஸ்டாலே என்னோட
போல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபாலோவர்ஸும் இதை தான் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்றைக்குமே நான் வந்து தர்ஷனுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக தான் இருக்கணும்னு நான் விரும்பியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு என்னால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் போயிட்டுருக்கு, என்னால் தான் அவங்களுக்கு வின் பண்ணுற சான்சஸ் கம்மி ஆகிட்டுருக்குன்னு சொன்னால் நான் விளங்கிடுறேன். வின் அவங்க மேலே உயிரை நான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் என்னால் அவங்களுக்கு எந்த கெட்டு பேரும் வேண்டாம். நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற எமோஷன்ஸ்னால அவங்களுக்கு உள்ளே நடக்கிற விஷயங்கள் எஃபெக்ட் ஆகுது, இன்னொருத்தனை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா ஐ எம் வெரி சாரி தர்ஷன், ஐ எம் வெரி சாரி ஷெரின். என்னால் நீங்கள் வந்து ஹர்ட் ஆக தேவையில்லை. அண்ட் இனிமேல் நான் எந்த இன்டர்வியூஸ்லேயும் தர்ஷன் பற்றி பேச மாட்டேன். இந்த நிமிஷத்துலேருந்து நான் தர்ஷன் லைஃப்பில் இல்லை. என் மனசில் நான் அவங்கள லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இதுக்கு யாரும் பர்மிஷன் தேவையில்லை. இல்லை நான் சாகிற வரைக்கும் நான் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் நான் தர்ஷன் கிட்டே பேச மாட்டேன். அவங்க வெளியில் வந்தப்போ நான் பேச மாட்டேன். நான் விளங்கிடுறேன். இதுதான் எல்லாருக்கும் வேணும் இல்லை. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா உங்கள் தர்ஷன் இஸ் பிகம் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி நவ். ஸோ இஸ் பிகம் உங்கள் தர்ஷன். நான் வந்து ஆப்போசிட்ல நிற்கிறேன். நான் ஒரு வில்லன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியறேன். பிகாஸ் தர்ஷன் ஜெரின் தான் ஸ்வீட் ஹார்ட்ஸ் ஆஃப் த பிக் பாஸ் ஹவுஸ் இல்லை. ஸோ அவங்களுக்கு தான் இருக்கிறது ஃபீலிங்ஸ், எனக்கு இருக்கிறது ஃபீலிங்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு பிக் பாஸுக்கு முன்னாடி அவங்களுக்கு இருந்த லைஃப் பற்றி யாருக்கும் கவலை இல்லை. நம்ம எல்லா ஒரு மனுஷனாகவே உங்களுக்கு தெரிய மாட்டோம். பிகாஸ் பிக் பாஸ் தான் அங்கே இருக்கிறவங்க தான் உங்களுக்கு தெரியறாங்க. ஏன் எப்படின்னா யார் யார்கிட்ட கேட்குறது என்னால் இது எடுத்துக்க முடியல. என்ன மாதிரியே என் ஃபேமிலியும் ரொம்ப ஹர்ட்டாக இருக்காங்க. போன 75 டேஸில் ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சிருந்து எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும், என் ஃபேமிலிக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். மை ஃப்ரெண்ட்ஸ் ராகுல், பிரவீன், ராம், சுரேஷ் மாஸ்டர் எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் அழுது பிரேக் டவுன் ஆகி அடுத்த நாள் இன்டர்வியூ போய் நல்லா சிரிச்சிட்டு பேசுறது. ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் யூ சிம்பு ஃபார் ஸ்டாண்டிங் பை மீ ஃபார் சோ மெனி டைம்ஸ். நான் நிறைய வாட்டி அழுதுருக்கேன். ஒன்றுமே புரியாமல் குழம்பு இருக்கேன். என்ன நடக்குது, எப்படி இப்படியெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்க வெளியில் வந்து என்ன நடக்க போகுதுன்னா என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. இந்த கமெண்ட்ஸ், இந்த போஸ்ட், இந்த ஹேட்ரேட் என்னால் எடுத்துக்க முடியல. நிறைய வாட்டி நான் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான மோட்டிவேஷனாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன் சிம்பு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யோர் அப்லிஃப்டிங் வேர்ட்ஸ். அண்ட் என்ன இப்போதான் உங்களுக்கு தெரியும், பட் ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி நிறைய ஐ ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ சிம்பு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யர் கைண்ட்னஸ். யூ ஹவ் பீன் ரியலி ரியலி வெரி கைண்ட் டு மீ. தேங்க்யூ. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி இருக்காங்க. ஐ வில் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். அண்ட் தயவு செஞ்சு உங்கள் ஹேட்ரெட்டை கொட்டுறதுக்கு என்னோடய இன்ஸ்டா வால் ஃபாலோ பண்ணாதீங்க. என்னை பிடிக்கலையா, என் மூஞ்சி பிடிக்கலையா, என் இன்டர்வியூஸ் பார்க்காதீங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்கள ப்ரமோட் பண்ணுங்கள். தர்ஷன், ஐ ரியலி ரியலி ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் விஷ் யூ டு வின் த பிக் பாஸ் டைட்டில். மை லவ் அண்ட் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ வித் இன் மை ஹார்ட். பட் ஐ வில் நெவர் டிஸ்டர்ப் யுவர் லைஃப். இப்போது உங்கள் லைஃப்பில் நான் தேவையும் இல்லை. அண்ட் தேவையில்லாத இடத்த நான் தேடி வரமாட்டேன். ஸோ உலகமே பார்த்து பார்த்துப்போம் உங்களை. உங்களுக்கு இப்போது எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு உங்களை நல்லா பார்த்துப்பாங்க எல்லோரும். நீங்கள் நல்லா இருங்க. ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் ஐல் பி தேர், ஐல் விஷ் யூ அண்ட் டேக் கேர். இந்த வீடியோனால நான் யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் வெரி சாரி. இது இதுக்கு மேலே என்னால் இந்த இஷ்யூவை ஹேண்டில்
பண்ணுற சக்தி எனக்கு இல்லை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இட் அவுட் ஆல் தேர் அண்ட் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஸ்டேயிங் பை மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ. ஐ ஆம் ரியலி வெரி கிரேட்ஃபுல். ஐ ஹோப் ஐ கெட் த ஸ்ட்ரென்த் டு கெட் ஓவர் திஸ். தேங்க்யூ. குட் நைட்.